students, 7th sum, solve dy பை dx plus ப்ளஸ் டூ ஒய் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இஃப் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க dy பை டிஎக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இந்த ஈக்குவஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா எந்த ஃபார்மில் இருக்குன்னா லீனியர் ஃபார்மில் இருக்குது இட் இஸ் இன் லீனியர் ஃபார்ம் ஸோ அந்த ஃபார்மில் நான்,

இப்போது லாகுக்கு முன்னாடி டூ இருக்கு இல்லையா அது பாருங்கள் அப்போ பவருக்கு போய்டும் லாக் ஆஃப் சீ கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஏன்னா எம் லாக் என்னோடய ஃபார்முலா லாக் ஆஃப் எம் பவர் என் ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் பார்க்கலாம் இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் லாக் ஆஃப் சீ கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸோ இலாக இன்வர்வர்ஸ் ஸோ அப்போ வெறும் சீ கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும் அடுத்தது த ஜென்ரல் சொல்யூஷன் இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா என்னென்னா ஒய்இ இன்ட்டு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபார்முலா சப்ஷூட் பண்ணலாம் ஒய் இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் வந்து சீ கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூவோட பிளேஸில் சைன் எக்ஸ் இருக்குது அடுத்தது இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ்னால் சீ கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி

ஸோ so, ஒய் secant ஸ்கொயர் எக்ஸ் equal to integration ஆஃப் secan எக்ஸ் டென் எக்ஸ் அதோடய ஃபார்முலா என்னென்னா வெறும் secan எக்ஸ் ப்ளஸ் சி ஸோ இப்போது என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல வென் ஒய் 0, x ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ ஒய் ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வேல்யூ சப்ஸ்ட்யூட் பண்ணால் நமக்கு சி வேல்யூ கிடைக்கும் ஸோ ஜீரோ இன்ட்டு ஒய் நம்பர் ஜீரோ ஈக்குவல் டு சீகன் இன் டு பை த்ரீ ப்ளஸ் சி